ஹாய் ஹலோ டிஜிஎஃப், இல்லை எப்போ இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன்னா அந்த அவங்க கிருஷ்ணா. டிஜிஎஃப் இந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸ் கோர்ஸ் டு சரவண பெட்டி தாங்க போகிற பிளாக். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பேர்ட் ட்ரீயில் தாங்க இருக்கோம். இந்த பேர்ட் ட்ரீயில் தாங்க இருக்கோம். இந்த பேர்ட் ட்ரீலேருந்து ஃபுட் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே போயிடுவோம் கிளம்பி சரவண பெட்டி. இதாங்க பேர்ட் ட்ரீ, இங்கேருந்து நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு போவோம். வாங்க அப்படியே உள்ளே போவோம். இங்கேயே முன்னாடியே ஃபுட்டு இருக்குங்க. இங்கே என்னென்னா இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா லவ் பர்ட்ஸ்லாம் மேலே இருக்குங்க. அப்படியே க்ரீன் சீனரியோட அப்படியே நம்ம அப்படியே பார்த்துட்டு சாப்பிட்லாங்க இங்கே. அதுதான் இங்கே ஒரு ஸ்பெஷல். இங்கே பார்த்தீங்களா லவ் பர்ட்ஸ் வச்சுருக்காங்க, கம்மியாக தான் வச்சுருக்காங்க, மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாங்க தான் நம்ம அப்பா வாங்கிட்டு பார்த்து நல்லா டிஜிஎஃப் இதோ இங்கே சாப்பிட்ருக்காங்க இல்லைங்க. அதே மாதிரி தான் சாப்பிட்ருக்காங்க, நிறைய இருக்கக்கூடாது, இதாக அதான் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். நீங்கள் சாப்பிட்றாங்க இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது அப்படியே நம்ம சீனரியோட இந்த பறவைகளோட சத்தத்தோட ட்ரீஸோட அளவோட நம்ம அப்படியே அரைச்சிட்டு சாப்பிட்றது தாங்க. சரி டிஜிஎஃப், நம்ம இங்கேருந்து ஆர்டர் எடுத்துகிட்டு மோட்டோவ்ளாக் பண்ணுறாங்க போப்பா. ஒவ்வொரு ஃபுட்டோட ப்ரைஸ் இங்கே போட்டிருக்காங்க பாருங்களேன். சவுத் இண்டியன் மென்ஸ் எல்லாம் ஒவ்வொரு இது, நார்த் இண்டியன்ஸ் ஃபுட்டும் இருக்குது, பிகாஸ் அண்ட் கேபாஸ் ஃபுட்டு, சைனீஸ் ஸ்டார்டர்ஸ் பாருங்களேன். ஸோ எவ்வளோ ரேட்டு போட்டிருக்காங்க சூப்பு இங்கே பாருங்கள். டீச்சருக்கு பார்த்தீங்களா, எங்கள் அங்கேயே போவோம். பார்த்தீங்களா டீச்சருக்கு எவ்வளோ ரேட்டு, 300 ரூபா, 100 ரூபாலேருந்து ஸ்டார்ட்டே போகல, 60 ரூபாலேருந்து மட்டன் கோலா உருண்டை, அது ஒரு பீஸு 60 ரூபாயாம். அநியாயமாக வந்துடுங்க, ஏன்னா இவ்வளோ காசு கொடுத்து சாப்பிட்ணுமா தான் கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, அந்த மாதிரி தான் ஆர்டர் வந்திருக்கு. அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம் தானுங்க என்ன கடையை சூஸ் பண்ணுறது. டிஜிபி இந்த லட்சுமி போகிற வழியில் அதனால சரியான டிராஃபிக்காக இருப்பாங்க. அதனால் இப்போது இங்கே டிராஃபிக் கிளியர் ஆனவொடனே அப்படியே பிளாக் பண்ணுறேங்க சப்பா. அண்ட் டிஜியாக சிக்னல் போட்டாங்க, நம்ம இங்கே இருந்து அப்படியே ஜம்முன்னு பாருங்களாங்க. டிஜிபி அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் இந்த சிக்னல் கிட்டே பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிறதுக்கு இந்த செகண்ட்ஸ் கூட வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா ஸ்டாம்ப் லைட்டு, க்ரீன் லைட்டு, இதுமாரி வண்டிக்கு மட்டும்தான் முதல்ல போட்டிருந்தாங்க. நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, இந்த மாதிரி போட்டாங்க. ஆக்சுவலி இந்தமாரி ரூல்ஸ் எல்லாம் கொண்டாட நல்லதுதாங்க, யாருக்குமே ஆக்சிடென்ட் ஆகாது. ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம்னா எப்போவுமே ஆக்சிடென்ட் ஆகாது, கரெக்டாக தான் போயிட்டுருங்க. ஆக்சுவலி ஏன் நான் இதை போடுறேன்னா நம்ம லோக்கல் பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து இந்த ஏரியா இங்கே இருக்குது, இது இப்படி தான் இருக்கும்ட்டு. ஆனால் இதே வெளியே ஊர்லேருந்து பார்ப்பாங்கல்ல, ஏதாவது வேறு ஊர்லேருந்து, இந்த கோயம்புத்தூர் இல்லாமல் வேறு சென்னையிலேருந்து பார்க்குறாங்க, சில பேர் தெரியாது இல்லை டிஜிபி. அதனால தான் டிஜிபி நாங்கள் இந்த மாதிரி சின்ன ரைடு போனோம்னா அதையும் எடுத்து பிளாக் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லைங்க. போகிற வழி எல்லாமே இந்த சித்திரம் போட்டு மாதிரி இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி ஊர்ந்து ஊர்ந்து தான் போவோம். அதனால் நம்ம இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட்டுங்கிறதுனால நம்ம இந்த வழியில் போகல, நம்ம வேறு வழியில் போகிறோம். அது கொஞ்சம் ஷார்ட்கட் மாதிரி தான் அங்கே, அதனால் அந்த வழி படு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா சித்திரம் இது நம்ம ஏற்கனவே எடுத்துருப்போம் பிளாக்ல. இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அந்த வில்லாங்கர் சீரோடு போகிறாங்க. சரி ஷார்ட்கட்டுன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏரியாவில் வச்சு இருந்தீங்கன்னா தெரியாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் யூஸ் பண்ணுங்க டிஜிஎஃப். சரி வாங்க டிஜிஎஃப் பாருங்க அப்படி. சரி நான் இப்போ பார்த்துருக்கேன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு இந்த இடத்துக்கு தாங்க காசே. ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்ம அருள் ஜோதியில் சாப்பிட்ற மாதிரி தான். அதுவும் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் செம்மையாக இருக்கும் அந்த ஆரிய பவனில். ஈசா கட்டினார் இல்லைங்க அவர், ஊர் இங்கே வந்திருக்காரு போல். ஆமாம் வந்திருக்காருன்னு தான் நினைக்கிறேன், அதனால தான் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பீலை மேடம் வந்துட்டோம் டிஜிபி. இது ஒன்று சொல்லி ஒன்று டிஜிபி, யார் யாரெல்லாம் சின்ன வயசில் இங்கே ஏரியாவில் ரோடு போட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு சைக்கிளையோ இல்லை கால் தடுத்து பதிக்கணும்னு நினைப்பீங்க மறக்காமல் மன் பண்ணுங்க. ஆனால் மாலையெல்லாம் காலையில் தான் எப்பவுமே போட்டுருவாங்க, நைட்டே போட்டாங்கன்னா காலையில் தான் எழுந்திருப்போம்ல. காலையில் எழுந்திரிச்சோன்னா ரேஸ் போகாமல் அந்த ரோட்டில் ஃபஸ்ட் என்ட்ரி நம்மளோட தான் இருக்கணும்னு கெத்தாக ஓட்டுவோம் சைக்கிள், ஸ்கிட் அடிச்சு ரேஸ் மாதிரி தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். அதனால் அதெல்லாம் தனி ஃபீலுங்க. ஆனால் அது போட்டதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அதுக்கப்புறம் போ
ஓடவே இல்லை அப்படின்னு ரோடு இல்லாக்கெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா கீழே. நீங்க ஒரு ஆறு செம்மையா ஆளு என்ன இருந்துச்சு தான் அது போயிட்டு வரும்போதெல்லாம் அங்கே எதாவது இருந்துச்சு பால் பச்சை கலர் இருக்கு அது வேற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணுங்க ஆல்ட்ரெல்லாம் பண்ணுறதுனா வேற லெவலில் தான் பண்ணுவோம். நமக்கு ஒரு பைக் வாங்குவோமான்னு தெரியல. இல்லை நம்ம ஹீரோ இருக்காங்க ஹீரோ ஆல்ட்ரெலாம் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம ஹீரோவில் தான் போயிட்டு இருக்கோம். ஹீரோ ஆல்ட்ரு பண்ணாலாம் எனக்கு தெரியுமா நல்லா இருக்காதுன்னு எனக்கு தெரியல எல்லாம் பண்ணால் தான் தெரியும். இருந்தாலும் டிஜிபி நம்ம வாங்குகிற பைக்கு நம்ம ஆல்ட்ரு பண்ணாமலே மாசாக தான் இருக்கும். டிஜிபி லோவாக பைக் வாங்குகிறோம்ல டிஜிபி இதை வாங்கிட்டு நம்ம போய் இது கவாசக்கி அளவுக்கு ஆல்ட்ரு பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டம் தானே டிஜிபி. அதனால் ஒவ்வொரு பைக்கோட குவாலிட்டி நம்ம ரசிச்சுக்கணும் அங்கே பழகிக்கணும் அவ்வளோதான். அதை விட்டுட்டு நம்ம இதுக்கு ஆல்ட்ரு பண்ணணும் ஆல்ட்ரு பண்ணலாம் தேவைங்கிறப்ப மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் டிஜிபி தேவையில்லாம் இதுக்கெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணால் நல்லாவே இருக்காது. இதெல்லாம் கிரவுண்டு தாங்க இங்கேயே விளாடுவானு பசங்க. அப்புறம் வீலமே டு கணபதி வரைக்கும் ஷார்ட் கட் தாங்க இந்த சந்தை மூலியமாக தான் வருவோம். இப்போமே ஆக்சுவலி இந்த ரோட்டில் வந்து இந்த ஏரியா மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் எந்த கட்டு இருக்குது ஷார்ட் கட்டுன்னு மற்றவங்களுக்கு அதுவும் தெரியாதுங்க. ஆக்சுவலி எங்கள் அப்பா இந்தமாரி நிறைய இந்த கோயம்புத்தூரில் இருக்கிறதுலாம் எல்லா இடமே நாங்கள் வச்சுருப்போம். எங்கள் ஏரியாவிலேருந்து லோக்கல்லேருந்து எல்லாமே நாங்கள் வச்சுருப்பாருங்க. ஆனால் இப்போ எல்லாமே கூகுள் மேப் வந்துடுச்சு. ஆனால் கூகுள் மேப் சொதப்புனால நம்ம மைண்ட் சொதப்பாது கரெக்டாக காட்டிடணும். அதனால் ஆனால் எனக்கு தான் எங்கள் அப்பா சமையல் நாங்கள் வச்சு பாருங்கள். ஆனால் நமக்கு நாகமே வச்சு தெரியாது. போனோமா ஒரு டைம் போனோம்னா நாகமே இருக்காது. ஒரு ரெண்டு மூணு டைம் போகுது தான் ரோடான்னு அப்போ தான் தெரியும் நமக்கு. கணபதி மாநகரம் வந்துட்டோம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் பழைய பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால் நம்ம விரிச்சு தாங்க வைப்பாங்க நான் வச்சுருக்கிற மாதிரி. இந்த மாதிரி வைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் டேக் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க ரிஸ்க்கு கட் அடிக்கும் போகிறதுலாம். அதனால் கொஞ்சம் பார்த்து தான் கட் அடிக்கணும் எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி இப்போது ஓவர் டேக்கில் அடிமே கொஞ்சம் கால் எப்படின்னு ஒதுக்கிறவங்க. அதனால் நம்ம பார்த்துருந்துக்கு நம்ம சேஃப்டி தான். ஆக்சுவலி நம்ம ஹெல்மெட் போட்டிருந்தோம்னா தெரியாதுங்க உள்ளே நம்ம வச்சுக்கலாம். முன்னாடி வரவங்களால் ஹெல்மெட் போடல ஃபோனில் தான் நாங்கள் பிளாக் பண்ணுறேன். அதனால் மைக் இதில் ஒன்றும் இதனாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். நான் கை வச்சு தான் தடுத்துடுவேன். டிஜிஎஃபு சரவண பட்டியை வந்துட்டோங்க. டிஜிஎஃபு நம்ம கொடுக்க அந்த வீட்டில் பாருங்க மயில் இருக்குங்க. இந்த ஜூஸ் கடையை பார்த்தோம். சரி ஜூஸ் கடைக்குதானே ஒரு ஆசை வந்துருச்சுங்க. அதனால் ஒரு ஜூஸை போட்டு அப்படியே கிளம்பலாங்க. நம்ம ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா ஃப்ரூட் மிக்ஸ் தான். ரெண்டுமே பாதாமில் தான் சொல்லியிருந்துச்சு. பாதாம் பண்ணுறோம் பாதியாக இன்னது ரோஸ் மில்க்கு இன்னும் பாதாமில் அதான் போட்டுருக்காங்க ஃப்ரூட்டை. பார்ப்போம் கொடுத்து பார்த்தா டேஸ்ட் எப்படி தெரியும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. சில்லன் கடுக்கடுன்னு இருக்குது. டேஸ்ட்டு ஆப்பிள் அப்புறம் மாதுளம்பழம் டேஸ்ட் அங்கே இருக்குது. அதெல்லாம் இந்த ப்ளசண்டான ஒரு ஸ்மெல் வருதுங்க செம்மையாக இருக்குது. அதுவும் கொடுத்து செம்ம சில்லுன்றது பாப்பா பிடிச்சிட்டு பிளாக் பண்ணுறேங்க. அப்படி டிஜிஎஃப் பிளாக் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். எப்போ இருக்குன்னு நம்ம இருக்காங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன் டிஜிஎஃப். அதாவது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்குமே நம்ம போயிட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்த காமிக்கிறமே தான் இந்த பிளாக் பண்ணியிருந்தேன். அதாவது அடுத்த பிளாக் பார்த்திங்கன்னா நான் போகும்போது பிளாக் பண்ணியிருக்க மாட்டேன் வரும்போது தான் பிளாக் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்துடும் டிஜிஎஃப். அந்த பிளாகில் நாளைக்கே நான் சொல்லியிருப்பேன்.
ஆனால் அது ஒரே நாள் தான் எடுத்தது. ஆனால் உங்களுக்கு அடுத்த நாள் தான் வரும் டிஜிஎஃப். ஏன்னா டெய்லியுமே நம்ம போடுற அளவுக்கு நெட்டும் இல்லை, டெய்லியும் போட வேண்டாம். சரி, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீடியோ கொடுத்துடலாமேட்டு உங்களுக்கு நாளைக்கு வந்துடும் டிஜிஎஃப். அதோட நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் இருந்திருப்பேன் இந்த இதில் டிஜிஎஃப். நான் ஒரு விஷயம் சொல்லணுன்ட்டு இருந்தேன்ல, அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் டிஜிஎஃப். அதுதான் நான் சொல்லலான்னு வந்திருப்பேன், ஆனால் அது உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த சுச்சுவேஷனே இல்லை அது நான் சொல்கிறதுக்கு. இன்னும் ஆகலை, இருந்தாலும் நான் வந்து சொல்லியிருக்கணும், ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அது நான் சொல்லாததுக்கு காரணம் இருக்குன்னா, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த இது நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்ல, அடுத்த பிளாக், அந்த பிளாக்ல வந்து சொல்லியிருந்தேன் டிஜிஎஃப். அது வந்து உங்களுக்கு சொல்லலாம், ஃபுல்லாக கிளியராக ஆகாதுல. அதனால தான் இந்த இதில் நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சரவணன் பட்டி ஆர்டர் கொடுத்துட்டு வர வழியில் ஆனது டிஜிஎஃப். அது பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த 4 ஜங்ஷன் கார்னர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பெரிய ரோட்டில் தான் நம்ம வந்துட்டுருக்கோம் சரிங்களா. அவன் வந்து இந்த இப்போ என்ன வந்தாலும் 4 ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் மெயின் ரோடாக இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறுக்கில் தான் இருக்கும் அந்த சந்து. ஆனால் அந்த வந்து 4 ஜங்ஷனாக தான் இங்கே இருக்கும். அது பார்த்திங்கன்னா சிக்னல் இல்லை, ஆனால் கார்னர்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார்னர்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இப்படி, அது எப்படின்னா இப்போது நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வரேன்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து ரைட்லேருந்து வரான். அப்போ ரைட்லேருந்து வர்றவன் என்ன பண்ணணும், சந்தையிலேருந்து ஒரு ரெண்டு சைட் பார்த்துட்டு தானே வரணும். அவன் பார்க்கவே இல்லைங்க, வச்சு ஒரு அழுத்து அழுத்திட்டு வரான். நாங்கள் வந்து பார்த்துட்டோம், ஆனால் பார்த்துட்டு வந்து என்னென்னா, சரி அவன் ஸ்லோ பண்ணிடுவான்ட்டு நினச்சிட்டு நாங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு பிரேக் அடிச்சு அவன் ஸ்லோவே பண்ணல. அப்புறம் பார்த்தா வண்டி தட தடனே இழுத்துட்டே போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவன் இங்கே வந்துட்டு போய் பிரேக் போகிறான் கரெக்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ தாங்க கேப்பு, இந்த 1 இன்ச்சு கேப்பில் தான், 1 இன்ச்சு கூட இல்லை, இத்தனோன்னு 1/2 இன்ச்சு தான், இத்தனோண்டு கேப்பில் நம்ம கரெக்டாக இடிச்சிருப்பான். ஆனால் நல்ல வேலை இடிக்கல. அப்புறம் கடைசியில் என்னன்னா அங்கே தான் அப்புறம் எங்களுக்கு அடுப்பாய் திட்டி விட்டோம், ஏன்டா இப்படி பண்ணுற, ஏன்டா அங்கேருந்து வேறு நீ சந்தில் வர்றது பார்த்துக்காம வரியான்னு கேட்டிருப்போம். இதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி கார்னரில் போகும்போது எப்போவுமே பார்த்து போங்க, கவனமாக போங்க. ஏன்னா எப்போ வேணால் வரலாம், நம்ம அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம தச்சுக்கலாங்க, நம்ம கண்ட்ரோல் நம்ம கையில் தாங்க இருக்குன்னு இப்போ சொல்கிறது தான் டீச்சர். சரி டீச்சர், அவ்வளோதான் டீச்சர், இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் யாரை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து இருக்க பெல் ஐக்கனை டானி தட்டி விடுவாங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். Okay, TGF, in the video, I'm going to get out of it. Take care. Bye-bye. See you. Ta-ta.